ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் கீதாஸ் கிச்சன். நீங்க நம்ம கிச்சனுக்கு புதுசா, அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா, மசாலா சுண்டல் பார்க்க போறோம். இதுக்கு தேவையான பொருட்கள், நான் 2 கப் பட்டாணிய 8 மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் குட்டி குட்டியா கட் பண்ணி வச்சிருக்கேன். 1 பெரிய உருளைக்கிழங்கு, 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் சீரகம், பெருங்காயம், தேவையான அளவு உப்பு, எண்ணெய். இப்ப ஒரு குக்கர்ல பட்டாணி, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், 2 கப் தண்ணி, அப்புறம் உப்பு, கொஞ்சமா பெருங்காயம் சேர்த்துட்டு குக்கரை மூடி போட்டு மூடி வச்சிடலாம். 7 விசில் வர முடியும், வெயிட் பண்ணலாம். பிரஷர் இறங்கினதும் ஸ்மாஷ் பண்ணி விடுங்க. ரொம்பவும் பண்ணக்கூடாது, அங்கங்க பட்டாணி தெரியற மாதிரி இருக்கணும். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு பேன்ல 2 ஸ்பூன் எண்ணெய ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கினதும் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். உப்பு சேர்க்க வேணாம், பட்டாணியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கிறதால நம்ம பார்த்து கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம். இது வதங்கினதுக்கு அப்புறம் மல்லித்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா இது 3ஐயும் ஆட் பண்ணி கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க. மசாலாவோட பச்சை ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் குக்கர்ல இருக்கிறத அப்படியே ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி எதுவும் வடிகட்டிடாதீங்க. சுண்டல்ல தண்ணி இருந்தா எக்ஸ்ட்ராவா தண்ணி ஆட் பண்ணாதீங்க. தண்ணி இல்லைன்னா 1 கப் தண்ணிய ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப மசாலாவையும் சுண்டலையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 5 நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும். தண்ணியாவும் இருக்கக்கூடாது, கெட்டியாவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்துக்கு வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. ருசியான மசாலா சுண்டல் ரெடி. நீங்களும் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட சமையல் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுடுங்க. இன்னொரு ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்றேன். பாய்.